இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு புது பெட் வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெட் வீடியோ நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து பெர்மனண்டான பெட்டு கிடையாது, ஜஸ்ட் டெம்பரரி. எவ்வளோ நாளைக்கு அப்படின்றது எனக்கே தெரியாது. இது வரைக்கும் நம்ம ஒரு புறா வாங்கிட்டோம்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இவ்வளோ நாள் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் நம்ம விற்றுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அது நம்மளோட பெட்டு தான், சரியா? அந்த மாதிரி ஒரு பெட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுனா கெஸ் பண்ணுங்க. இன்ட்ரோ முடிகிறதுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் நானே கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லிடுவேன் என்ன பெட்டு அப்படின்றத. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது பெட்டு. எது இந்த கூடையா அப்படின்னு கேட்காதீங்க. கூடலாம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா கிளி, வேற ஒன்றும் கிடையாது. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது பெட்டு. என்னடா பெட்டுன்ற இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றீங்களா? இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, என் தம்பி ஒருத்தன் வளர்த்துட்ருந்தான். அவன் கரெக்டாக எந்த சைஸில் என்கிட்ட இப்போ என்கிட்ட கொடுத்து ஒரு 15 நாள் 20 நாள் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, 15 நாள்லேருந்து 20 நாள் கூட இருக்கும். அவன் கொடுக்கும்போது வந்து அதுவாக இறை சாப்பிட்ற ஸ்டேஜில் எப்படி இருக்கும், கொஞ்சம் இறக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக இது பறந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே ஒரு மாதிரி அந்த ரெக்கையெல்லாம் அடிக்கும் பார்த்தீங்கன்னா, புறலாம் அடிக்கும் கூண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இது இப்போயே அடித்து பழகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே பறந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. ஒருவேளை ஒரு வாரத்தில் வந்து இதுவே பறந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இது பறக்கலை அப்படின்னா ஒரு வாரத்தில் நானே கொண்டு போய் விட்டுருவேன். ஏன்னா நான் இதை வச்சு வளர்க்க மாட்டேன். இதுக்கு கேஜி கூட செய்யல, சும்மா இந்த டப்பால் தான் போட்டு வளர்த்துட்டுருக்கேன், இதுக்குள்ள தான் போட்டு வளர்த்துட்டுருக்கேன். ஏன்னா இது நான் சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்துருந்தேன்னா நான் கேஜி எல்லாம் பண்ணியிருப்பேன். சின்ன வயசுலேருந்து எடுக்கல, என் தம்பி யதார்த்தமாக வளர்த்தான், வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தான், சரி ஓகே கொடுறா நான் வேணால் வளர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நான் வாங்கினேன். சரியா, ரெக்கை வெட்டலை, எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ரெக்கை வெட்டில் பிறந்த வாழ் எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. அது எப்படி வந்துச்சோ அப்படியே இருக்குது. அதாவது எப்படி பிறந்துச்சோ அப்படியே அவன் வச்சிருந்தேன், அவனுமே எதுவுமே பண்ணல. இந்த என்ன பேசணும்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன், அது பண்ணுறதோ இல்லை ரெக்கையை வெட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதை அப்படியே கொடுத்தான், நானும் அப்படியே தான் வச்சிருக்கேன், ரெக்கை எதுவுமே வெட்டலை. இன்னொரு ஒரு வாரத்தில் அதுவாக பறந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை பறக்கல அப்படின்னா நான் கொண்டு போய் வெளியில் விடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதில் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். அதாவது நம்ம போய் விட்டோம்னா நம்ம பக்கத்துலேயே மறுபடியும் வருமா இல்லை அப்படியே பறந்துருமா என்னன்றது எனக்கும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் கிளி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெட் அப்படின்னாலே லவ் பேர்ட்ஸு, கலர் கொடி குஞ்சு, கிளி, இது மூணு தான் எங்களுக்கு தெரிஞ்சதே. அதனால் 90s கிட்னு இல்லை, பொதுவாகவே பெட் அப்படின்னாலே அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் தான் வளர்ப்போம். பட் நானும் வளர்க்கலாம்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, அதாவது ஏதோ சட்டம் இருக்காமல் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்ணூர் அப்புறம் ஆப்பிரிக்கன் அப்புறம் காக்டெயில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்கி வீட்டில் வளர்க்கலாம். மேபி அடுத்த ஸ்டெப்பாக நான் அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுவும் இது மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு அதிகளையும் ஓரளவுக்கு பேச வைக்கலாம். இது மாதிரி அதுவும் நல்லா பழகும், பார்ப்போம். அதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி இங்கே சேர்த்துருவேன். பறந்துடாதான் இல்லையா, நம்ம சின்ன வயசுலேருந்து அவ்வளோ தலை நிற்க மாட்டாங்க. இவன் நம்ம எவ்வளோ நாள் வளர்க்குறோம், இப்போ தான் ஒரு 20 நாள் வளர்க்குறோம், இன்னொரு 5 நாள்னா 25 நாள் வளர்ப்போம், எப்படி நிற்பான், வாய்ப்பே கிடையாது. அவன் பறக்கிறதே நமக்கும் நல்லது, அவனுக்கும் அதான் நல்லது. ஏன்னா நம்ம இப்போ இவனை ஒருத்தனை உடச்சி வளர்த்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டு பேராக இருந்தால் கூட அவன் வேலை இருப்பாங்க. ஒருத்தன்றப்ப பறக்கிறதே நல்லது, அதனால் கண்டிப்பாக கொண்டு போய் நம்ம விட்டுருவோம். அவனே பறக்கல அப்படின்னா நானே ஒரு வாரத்தில் கொண்டு போய் விட்டுருவேன். இதே மாதிரி இந்த கிளிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஒரு 7-8 கிளி பக்கம் வளர்த்துருப்பேன், சரியா? அந்த 7-8 கிளியில் குஞ்சாக இருக்கும்போது ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு, மற்றபடி எல்லா கிளியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக வந்து தான் நான் இது பண்ணியிருக்கேன், சரியா? அதில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்த அதாவது மற்ற எல்லா கிளியுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எனக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கூண்டுக்குள்ள போட்டிருந்தேன்னா அதை நான் பிடிக்கிறதுக்கே வாய்ப்பு பண்ணும். இல்லைன்னா துணி வச்சு இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நம்ம எவ்வளோ சூப்பராக அதை கேர் பண்ணி வளர்த்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அது கடிக்கும், சரியா? நான் வளர்த்ததெல்லாம் கடிச்சிச்சு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்காது. கண், காது, மூக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த பார்ட்ஸாக வேணாலும் இதை நம்பி கொடுக்கலாம், சுத்தமாக பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு சூப்பரான கிளி. இந்த கிளியை பற்றி நம்ம எந்த விஷயத்துலையுமே கவலைப்பட தேவையே கிடையாது. அது இப்போ பசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நம்ம சாப்பிட்ற டைமில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது வந்துடும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை மோஸ்ட்லி நான் கொடுப்பேன். அதாவது சில விஷயங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கிறதோ இல்லை ரொம்ப எண்ணெய் பொருளாக இருக்கிறதோ இந்த மாதிரி தவிர்த்து மற்ற எதுவாக இருந்தாலுமே இட்லி இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம், தாராளமாக அதை சாப்பிட்டுக்கோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வச்சு
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாட்டில் இருப்பான், பாட்டில் போவான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளி இது. மேபி எனக்கு தெரிஞ்சு இது சின்ன வயசுலேயே, இது சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பழக்கியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட இருக்கிற புறா லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இவனும் ஒருத்தனா பெர்மனெண்ட்டாக வந்திருப்பான், டெம்பரரியாக இல்லாமல். இவனை நினச்சி ஒரே ஒரு பயம் என்னென்னா, ஒன்றே ஒன்று என்னென்னா, வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவன் இருந்தான்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேன் போட முடியாது. அதனால இவன் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சாப்பிட்ற டைம் மற்ற டைமில் மட்டும், அதாவது நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா அவனை தூக்கி பக்கத்தில் வச்சுக்குவேன், ஃபேன் போட மாட்டேன் அதிகபட்சம். ஒருவேளை நான் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஃபேன்லாம் ஓடுது அப்படின்னா, கண்டிப்பாக அவனை வந்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவோம். ஏன்னா இவன் வந்து எப்படி சொல்கிறது, பறக்கிற ஸ்டேஜ் இப்போ நான் இல்லை நான் கண்டிப்பாக பறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் இல்லாமல், இல்லை நான் கண்டிப்பாக பறப்பேன் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இவன் வந்து எப்படின்னா மதில் மேல் பூனை அப்படின்ற மாதிரி பறந்தாலும் பறப்பேன், இல்லை பறக்காமல் இருந்தாலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கானா, அதுதான் பார்த்தீங்கன்னா டவுட்டு. அதுக்காகவே இவனை சீக்கிரமாக கொண்டு போய் நான் வெளியில் விட்டுருவேன். ஏன்னா நிறைய கிளிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனில் இது பண்ணலாம் இறந்து போயிடும். அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிளி வளர்க்குறோம் அப்படின்னா அதாவது இந்த ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஃபேனை போடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஃபேனை போட்டோம் அப்படின்னா இவனை பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைச்சி விட்டுறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு வாரத்தில் பறப்பான் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு நாளில் இல்லை நாளைக்கே கூட பறந்தோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா பறந்து போய் அந்த வேப்ப மரத்தில் உட்காந்துட்டான், அந்த இடத்துல வேப்ப மரம் அந்த மரத்தில் போய்ட்டு உட்காந்துட்டான். அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கே கூட கொண்டு போய் நான் விட்டுறலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இதான சீசனு, அதாவது கிளி சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தான். அதனால் நான் இந்த சீசனில் கொண்டு போய் விட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆட்கள் நிறையா இருப்பாங்க. கரெக்டாக கிளி இருக்கிற இடத்துலேயே கொண்டு போய் நான் விட்றேன். முடிஞ்சால் கிளி குஞ்சுகளையும் நான் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நான் கிளி குஞ்சுகளையும் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. மேபி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கொண்டு போய் நான் அவனை விட்டுருவேன். பார்ப்போம். அதெல்லாம் சரலிங்க சா. இப்போ நீ நின்று எடுத்துகிட்டு இருக்கிற கேஜி யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட கேஜி தான். மேபி நீங்கள் 30-day சேலஞ்ச் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா அதில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களில் ஒன்று தான் இந்த கேஜி செட்டப்பும், இந்த கேஜி செட்டப்பு அப்புறம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மேபி பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். இந்த கேஜி வந்து இன்னொரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. என்னடா மொதல் வீடியோவில் ரெண்டு நாள் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலம் அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப தான் பார்த்துட்ருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம், வெளியாட்கள் யாருமே விடலை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் ரெண்டு நாளில் அதிகபட்சமாக ரெடி ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.